வழக்கத்த மாத்துங்க, டைஜீனை தேர்ந்தெடுங்க. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் உள்ள முருகன் கோவிலில் இந்து அறநிலையத்துறை சட்டத்திற்கும் ஆகம விதிமுறைகளுக்கும் முரணாக வைகாசி தேரோட்டம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். இறை நம்பிக்கை இல்லாத மாற்று மதத்தைச் சேர்ந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் உள்ளிட்ட திமுகவினர் தேரோட்டத்தை தொடங்கி வைக்க வந்தபோது பொதுமக்கள் எதிர்த்ததாக தெரிவித்துள்ளார். பக்தர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி வடம் பிடித்து இழுத்த திமுகவினர் இரண்டு தேர்களையும் நகர்த்தி தெருவிலேயே நிறுத்திவிட்டு சென்று விட்டதாகவும் கூறியுள்ளார். திமுகவின் அத்துமீறலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் காந்தி உள்ளிட்ட பலர் கைதாகியுள்ளதாக கூறியுள்ள அண்ணாமலை, ஊழலில் சிக்கியுள்ள திமுக அரசு மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசு ஆன்மீக தலைவர்களையும் ஆதீனங்களையும் தொடர்ந்து அச்சுறுத்தி கொண்டிருப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார்.